रामार्जनया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्रीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मयामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामार्जस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायो दयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते बहुलाभिरामं श्रीमत्तदङ्गियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतङ्करस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारपुरशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुवरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परामुनिं प्रणतोऽस्तु नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वात्सदं श्रीषडवोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवरिनाडेन्द्रम् அருவிடைய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சேதல் என்று மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாதிரெஞ்சே தனத்தாலும் மேலும் குறைவிலே என்று சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று என்ற பெரும் கீர்த்தி ராமானுகமனிதன் வாய்ந்த மலர்பாகம் வணங்குகின்றேன் ஆண்டவரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோழ மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர் போல் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாதம் முனீந்திரவம்ந்து தத்வேதித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்தடதிவேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூரியுக்தசாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபதூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் தசாதி நாமானம் அஹம் பிரபத்யே. எம்பெருமானியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாயகி ஒருத்தி, அந்த நாயகினாலே தன் குடும்பத்துக்கு பழி வந்துவிடுமோ என்று பயப்படக்கூடிய தாயார் ஒருத்தி, இப்படி இரண்டு பாவத்திலே நம்மாழ்வார் தாமே இருந்து கொள்கிறார். ஆச்சரியமான விஷயத்தை பிரதிபாதனம் பண்ணிருக்கார் நாயகன் எம்பெருமான். திருக்குறுங்குடி எம்பெருமான், திருக்குறுங்குடி எம்பெருமான் நம்பியை பார்த்த பின் அவன் மேலேயே மனம் முழுவதும் ஈடுபட்டு நிற்க, வேறு விஷயங்களே மனசெதுவும் போகாமல் நிற்க, நம்பியுடன் மறுபடியுமாக சாட்சாத்தாக ஒரு சம்பந்தம் கிடைக்கப்பெறவில்லையே என்பதாக துக்கத்தில் இருக்கக்கூடியவர் நாயகி. ஆனால் இவனால் தன் குடும்பத்துக்கு பழி வந்துவிடுமோ என்று பயப்படுகிறார் அம்மா. ஏனென்றால் இவருடைய செயல்கள் எல்லாம் அப்படி இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா அழுதுன்னு இருக்கா, பக்கம் நோக்கி நிற்கும் நெய்யும் அப்படியே பிரம்ம பிடிச்சா மாதிரி நிற்கிறாள். கண்ணில் ஜலம் விட்டு அழுதுன்னு இருக்காள். ஒரு பக்கமா பார்த்து அழுதுன்னு இருக்காள். கைக்குள்ளே முகத்தை வச்சுன்னு அழுதுன்னு இருக்காள். இதெல்லாம் பார்த்தா ஊரார் நாட்டார்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னு பயம். நம் குடிக்கு இவள் பழி கொடுக்கிறாள், நம் குடிக்கு வந்த பழியே நம் குடும்பத்துக்கு வந்த பழியே இவள் தான் என்று தாயார் நிந்தை பண்ணக்கூடிய அளவு இவருடைய செயல்கள் எல்லாம் மொத்தமும் இருக்கான். ஆழ்வார் எதை சொல்ல வரார்? பழியினா என்ன, இந்த பெண்ணுடைய நிலைமை தான் என்ன அப்படின்னா, அழகா சொல்றான்,
பெண்ணுடைய நிலைமை என்ன அப்படின்னா, எம்பெருமானோருடன் சேராமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. வழினா என்ன அப்படின்னா, அந்த நிலையில கூட எம்பெருமானே வந்து கூட்டுக்கணுமே தவிர நாம ஒரு காரியம் செய்யக்கூடாது. செய்தால் பழி. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் எம்பெருமான் கிட்ட நிஷ்டபரர்களாக பரத்தை சமர்ப்பிச்சுட்டு அவன் நிம்மதியாக இருப்பார்கள். அந்த மாதிரி திருக்குறுங்குடி நம்பிதான் அவன் தானே வரட்டுமே, நீ எதுக்காக பிரயத்தனப்படணும், நீ எதுக்காக அழுதுன்னு இருக்கணும், அவன் வரும்போது வரட்டுமே. இவள் திருக்குறுங்குடி போவதற்காக பிரயத்தனப்படுறா, அது வேண்டாங்கிற அம்மா. இவருடைய இந்த பிரயாசங்களை எல்லாம் பார்த்து நம் குடும்பத்துக்கு பழியாயிடுமே அப்படிங்கிறா. அதுக்கு ரெண்டு வியாக்கியானம் பண்றா, எம்பெருமானையே பார்த்திருக்கக்கூடிய நம்முடைய குடும்பம், அவன் கையே பார்த்திருக்கக்கூடிய நம்முடைய குடும்பம், அதை மீறி நீ பண்ணியானால் அப்ப நம்ம சுதந்திரமா ஏதாவது பண்றோமா எம்பெருமானை பார்த்திருப்பது தவிர அப்படின்னு ஆயிடும். அது ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அது சரி கிடையாது. மோட்சம் உட்பட எந்த பலன் வந்தாலும் பெருமாள் கையிலேருந்து வரணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நாம். இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் பிள்ளான் சாதிக்கிற அர்த்தம் என்ன கேட்டா, எம்பெருமானுக்கு பழி வந்துடும், அதை காட்டிலும் நமக்கு பழி கிடையாது. அதாவது நீ இத்தனை பண்ணியும் எம்பெருமான் வரல அப்படின்னா இந்த பெண்ணை எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கிறாள், ஆனால் எம்பெருமான் கருணையே காட்டன இவர்கிட்ட வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு எம்பெருமான் மேல பழி சொல்ல ஆரம்பிச்சிருவான். அதை காட்டிலும் நம்ம குடும்பத்துக்கு வழி எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டா, நாம வைஷ்ணவர்கள், நம்ம எம்பெருமானுடைய பெருமையை தான் நம்ம பேசுவோமே தவிர எம்பெருமானுக்கு சிறுமை வர மாதிரி நம்ம நினைச்சுக்க மாட்டோம், நம்ம நடந்துக்க மாட்டோம். ஆனா நீ இப்படி பண்ணால் நம்பி மேலே பழி வந்து விழுந்து விடுமே அப்படின்னு தாயார் பயப்படுறார் என்பதாக வியாக்கியான். எதுவானாலும் ஆச்சரியமான அர்த்தம் நம்மளுடைய நிலைமையைத்தான் சொல்வதுன்னு சொல்லணும். குறிப்பாக சொன்னோம்னா சரணாகதி பண்ணி முடிச்சவனுடைய நிலைமையை சொல்றதுன்னு சொல்லலாம். சரணாகதி பண்ணி முடிச்சவன் எம்பெருமானையே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடிய நிலை. அதைத்தான் அழகாக சொல்ற, பக்கம் நோக்கி நிற்கும் எம்பெருமான் வரக்கூடிய பக்கமே பார்த்துட்டு இருக்காள். ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவ அனுபவிச்சதின் சீதா பிராட்டியானவள் ராமன் வரக்கூடிய பக்கமே பார்த்துட்டு இருந்தாரா, வேற எதுவும் பார்க்கலையா? நைஷா பச்சதி ராட்சசியா நேமான் புஷ்ப பல துருமான புஷ்பங்களை பார்க்கல, பழங்களை பார்க்கல, ராட்சசிகளை பார்க்கல, எதையும் பார்க்கல. ஸ்ரீராமன் வரக்கூடிய திக்கையே பார்த்துட்டு விரிச்சு பார்த்துட்டு இருக்கா தன்னால். அந்த மாதிரியாக எம்பெருமான் வரக்கூடிய இடமே பார்த்துட்டு இருக்கக்கூடியவர், பார்த்துட்டு இருக்கக்கூடியவர் இந்த நாயகி. அந்த மாதிரிதான் இந்த சரணாகதி பண்ணவர்கள்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தையே எதிர்பார்த்து கொண்டு அதையே பார்த்து கொண்டு இருப்பவர்கள் எப்ப வருவான் என்பதாக, இந்த அந்த நிலைமையை சொல்வது என்பதாக அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இப்போ அதுல ஒன்பதாவது பாசுரம் பார்க்கணும். முன் நின்றா என்று தோழிமாறுகளும் அன்னையரும் முனிதர் மண்ணுமாடா திருக்குறுங்குடி நம்பியே நான் கண்டபின் சென்னி நீள்முடி ஆதியாய உழப்பில் அணிகலத்தன் கண்ணல் பால் அம்பாகி மந்து என் நெஞ்சம் கழியானே. இந்த நாயகி சொல்லுகிறான், என் தாயாரெல்லாம் நீங்கள் என்னை கோபித்துக் கொள்கிறீர்கள், இவள் எல்லாருடைய கண் முன்னாடி வந்து நிற்கிறாள், இவள் மறைந்து இல்லை, எல்லாரும் காணும்படியாக வந்து நிற்கிறாள் என்றாக தோழிமார்களும் அன்னைமார்களும் கோபித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் நல்ல மாடங்களை உடைய திருக்குறுங்குடியிலே எழுந்தில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் அவனுடைய சிரசிலே இருக்கக்கூடிய கிரீடம் முதலான ஆபரணங்கள், எண்ணற்ற ஆபரணங்கள், அந்த ஆபரணங்களோடு கூட அவன் சேவை சாதிக்கும் போது என் கூட அப்படியே இருக்கு, பரம போக்கியமாக சர்க்கரையோடு சேர்ந்து பால் இருப்பதா போனே அத்தியந்த போக்கியமாக அவன் என் மனசிலே இருக்கிறான், என் மனசை விட்டு போகவில்லை என்பதாக அர்த்தம். என்ன போய் கோபிச்சுக்கிறங்களே, அவன் என் மனசை விட்டு போலியே, அவனை தானே கோபிச்சுக்கணும்னு அர்த்தம்.
முன் நின்றாய் என்று தோழிமார்களும் அன்னையரும் முனிவர் முன் நின்றாய் அப்படிங்கிறார். ஏன் முன்னாடி வந்து நிற்கிற பிள்ளான் சாதிக்கிறார். ஒருவராலும் காண உண்ணாதபடி வர்த்திக்கும் ஸ்ரீத்வத்தை உடையவளான நீ கண்காண நிற்பதே என்று தோழிமாறும் தாய்மாறும் திரளன் என்று நலியான் நின்றீர்கள் அப்படிங்கிற. பொதுவாக அந்த காலத்திலே பெண்கள் எல்லாம் வெளியிலே வரமாட்டார்கள். ராஜகுலத்து பெண்களை பார்க்கும்போது அசூரியம் பசியாகன்னு சொல்லுவார். சூரியனே அவ பார்த்தது இல்லையா? மற்ற பெண்கள் எல்லாம் பார்த்தால் இந்த காலம் மாதிரி கிடையாது. அப்போ வெளியிலே வந்தால் பாதுகாப்பு குறவு. இப்ப இத்தனை பேர், இப்போ நம்ம தேசத்துல 120 கோடி பேர் இருக்கா. இத்தனை பேர் இருந்துமே பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அந்த காலத்துல 5 கோடி பேர் கூட கிடையாது. அப்ப அந்த காலத்துல எந்த பாதுகாப்பு இருக்க முடியும்? அதனாலே ரக்ஷணம் அப்படிங்கிறது வெளியில கிடைக்காது அப்படின்னு இருந்த காலமானபடினாலே கிரகத்துக்குள்ளேதான் ரக்ஷணம் அப்படின்னு வச்சிருந்தா. அப்போ ஒருவராலும் காண உண்ணாதபடி வர்த்திக்கும் ஸ்திரீத்வம் அவர்கள் பொதுவாக வெளியிலே வரமாட்டார்கள். அப்படி இருக்க போச்ச இந்த பெண்ணானவள் முன்னாடி வந்து நிற்கிறார். நீ கண்காண நிற்பதே, நாங்கள் பார்க்கும்படியாக நீ வந்து நிற்கிறாயே. அப்ப முன் நின்றாய் அப்படிங்கிறதுக்கு எல்லாருடைய கண் முன்னேயும் நீ நின்றாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் முன்னாடி வந்து நிற்கிறாய். எத்வா ரெண்டு அர்த்தம் சொல்றாரு. யான சக்கியா புரா திருஷ்டம் பூத்தை ராகாசகீர பீண்ணும்படி இருக்கிற நீ என் கண் முன்னே வந்து நின்றாய் என்று தோழியரும் அன்னையரும் அப்படின்னு. அதாவது பொதுவாக வரமாட்டார்னு ஒரு அர்த்தம், எல்லாருடைய கண் முன்னே நின்றாயின்னு. இன்னொன்னு என்ன கேட்டான்னா, யாரானவர் தேவர்களாலே கூட பார்க்க முடியாது. சீதா காட்சியை பற்றி சொல்லும்போது ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. யான சத்யா புராதிருஷ்டம் பூதைர் ஆகாசகேரி. ஆகாசத்தில் இருக்க தேவர்கள் கூட சீதா பிராட்டியை பார்க்க முடியாதான். ஆனா அப்படிப்பட்ட சீதா பிராட்டி காட்டுக்கு போகும்போது எல்லாருடைய கண் முன்னாடியும் வந்து நிற்கிறார் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. யான சக்தியா புராதிருஷ்டம் பூதைர் ஆகாசகேரி ரவி அப்படின்னு. தாம் அத்திய சீதாம் பசியந்தி ராஜமார்க்கதாஜனாக. ராஜமார்க்கத்துல இருக்க எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது சீதா பிராட்டிக்கு நடந்த அந்த ஒரு துக்கம் உனக்கு வந்துருக்கா அப்படின்னு கேட்பதாக அர்த்தம். முன் நின்றான் என்று தோழிமார்களும் ரெண்டு அர்த்தத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டானா, ஒன்னு எல்லாருடைய கண் முன்னாடியும் வரும்படி நிற்கிறியே அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னுடைய கண் முன்னாடி எங்களுடைய கண் முன்னாடி நிற்கிறியே அப்படின்னு ஒரு அர்த்தம். தேக வித்தியாசம் இருக்கு என்று தோழிமாறும் தோழிமார்களும் அன்னையரும் முனிதர் ரெண்டு பேரும் கூப்பிச்சுக்கிறார். அழகா சொல்ற, பிரிய பிரவர்த்தகரோடு ஹித பிரவர்த்தகரோடு வாசி என எல்லீரும் கோபியா நின்றீர்கள். தோழிமார்கள்னா பிரியத்தை சொல்றவா, அன்னைமார்னா ஹிதத்தை சொல்றவா. இவளுக்கு பிடிச்ச காரியத்தான் வரலாம் சொல்லுவா. அம்மா என்ன பண்ணுவா கேட்டானா, பிடிச்சதுன்னு சொல்ல மாட்டா, அவளுக்கு எது நல்லதோ அதை சொல்லுவா. ரெண்டு பேருமே என்ன சொல்றானா, நீ இப்படி முன்னாடி வந்து நிக்கிறியே சரியில்லைங்கிறா. உன் நின்றாய், நீ முன்னாடி வந்து நிக்கிறாய், இது சரியில்லைங்கிற ரெண்டு பேரும் சொல்றாங்க. இதெல்லாம் கோபிச்சுக்கிறங்களே. ஆனா என்ன ஆச்சுன்னா, மண்ணு மாட திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவில்லை. நல்ல மாடங்கள், மண்ணுனா ஸ்திரமான அர்த்தம், மண்ணி இருக்கிற ஸ்திரமாக இருக்கிற திருக்குறுங்குடி மாடங்களே உடைய திருக்குறுங்குடியில மாடங்கள்லாம் நல்லா ஸ்திரமாக பொருந்தி இருக்கான். மண்ணு மாட திருக்குறுங்குடி நம்பியை துவாரகையில எல்லாத்தையும் சமுத்திரம் வந்து அழிச்சுடுச்சு. ஆனா வசுதேவ பவனத்தை அழிக்கலன்னு சொல்றான். அந்த மாதிரி மண்ணு மாடமா இருக்கான், ஸ்திரமா இருக்கான். மண்ணு மாட திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின். இங்கே நான் என்பதற்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு தாற்பயம் சொன்ன. என்ன கேட்டா, இந்த இடத்துல எனக்கு தாற்பயம்னா, நம்பி என்றால் லஜ்ஜை குடிப்போம்படியானவளான நான் கண்டபின் அப்படின்னா.
நம்பின்னு கேட்டா போறோம், ஒரு லட்சம் இருக்காது. அப்படிப்பட்ட நான் பார்த்தபின் எங்கிட்ட போய் முன்னாடி வந்து நின்றியே அப்படின்னா, நம்பி பெயரை கேட்டா போறோம், நான் எங்க வேணா வந்து நிற்பேன், நம்பிங்கிற பெயர் எங்க இருக்கோ அங்க வந்து நிற்பேன். தின்னபி தன்யா நரநாமதி ஸ்துதே திருதம் விதூயான்னு தபூயதா நயா முதா ததா கர்ணன கண்ட சர்ஜயா அப்படின்னு ஒரு காவியத்துல தமயந்தி நலனை பத்தி சொல்லும்போது, தமயந்தியானவள் நலன் பெயரை கேட்டா போருமா அங்க முன்னாடி வந்து நின்றுவாளாம். திருநேபி சந்தியா நலநாமணி சுருதே, நலம்னா அந்த புல்லுக்கு நலன் பேர் உண்டு, ஒரு புல்லுக்கு நல்ல நீளமா இருக்கக்கூடிய வளர்ந்து இருக்கக்கூடிய புல்லு நாணல் புல்லு. நலவன விலோலன மகாகலபா அப்படிங்கிற அருள்யம். அதனால அந்த புல்லை பத்தி ஒருத்தன் சொல்றதுக்காக, நலத்தை பத்தி சொல்றதுக்காக நலன் ஆரம்பிச்சானா, உடனே முன்னாடி வந்து நிக்கிறாளாம். புல்ல நலன் சொன்னா கூட இந்த நலன் தான் சொல்றான்னு முன்னாடி வந்து நிக்கக்கூடியவள் தமயந்தி அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரியாக நம்பி அப்படின்னு பெயரை கேட்டாலே நான் முன்னாடி வந்து நிக்கக்கூடியவளாச்சே, என்ன போய் நீங்க குளிச்சுக்கணுங்களே அப்படின்னு நான் என்பதற்கு தாற்பயம். அது மாதிரி பிள்ளான் சொல்லும்போது பிள்ளான் ஒவ்வொரு பாசுரத்திலையுமே அன்னையருங்கிறதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். விசேஷமாக முன் நின்றான் என்று தோழிமார்களும் அன்னையரும் முனிதர் அப்படிங்கிறச்ச இப்ப என்ன அர்த்தம் சாதிக்கிறார்னா, தோழிமார்களோடு கூட இருக்கக்கூடிய அன்னையர். அதாவது தோழிமாறும் தாய்மாறும் திரள நின்று நலியா நின்றீர்கள் அப்படின்னு வைக்கணும் சாதிக்கிறார். இங்க ஒட்டுமொத்தம் எல்லாருமே தனியா சொன்னா போறாதுன்னு அம்மா என்ன பண்ணாலும் தோழிமார்களையும் கூட்டின்னு விட்டாரா, நீங்களும் சொல்லுங்க நாம எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோம்னு மொத்த விவரமா சேர்ந்து வந்து இவரை குவிச்சுக்கிறார். குவிச்சுக்கிறதுக்கு இத்தனை பேர், இப்போ வெறும் தாய்மார் இல்லை, தோழிமாரோடு கூடிய தாய்மார் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். முன் நின்றா என்று தோழிமாறுகளும் அன்னையரும் முனிதர் மண்ணுமாட திருக்குறுங்குடி நம்பி ஏனான் கண்டபின் தென்னி நீழ்முடி ஆதி ஆய புலப்பில் அணிகலத்தன். தென்னின்னா தலை, தலையில் நீள் உயர்ந்திருக்கக்கூடிய முடி கிரீடம், இரசில இருக்கக்கூடிய கிரீடம் முதலான உலப்பில் அப்படின்னா அளவில்லா எண்ணடங்காத அணிகலத்தன் திருவாபரணத்தை உடையவன். கிரீட்டத்துல என்ன திருவாபரணம் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிற கிரீட்டம் கூட ஜோடாவதம் அப்படின்னா ஆரம்பிக்கிற கடைசியில அனந்த அபரிமித திவ்ய பூஷணான அனந்தமான திவ்ய பூஷணங்களை உடையவன் பாஷ்ய கத்தியத்தில் முடிக்கிறார். இவர்தான் இங்க சென்னி நீள்முடி ஆதியா இதுல இருந்தா அங்க வந்துருக்கு. சென்னி நீள்முடி ஆதியாய சிரசிலே இருக்கக்கூடிய நீண்டதான திருமுடி திருக்கிரீடம் முதலான உலப்பில் அசங்கேயங்களான அணிகலத்தன் திருவாபரணங்களை உடையவன் அப்படின்ன. சென்னி நீள்முடி ஆதியாய உலப்பில் அணிகலத்தன். அப்புறம் கண்ணல் பால் அமுதாகி வந்து என் நெஞ்சம் கழியானே, அப்படிப்பட்ட மனசுல இருக்கான், பரம போக்கியமா இருக்கான், கண்ணல் பால் மாதிரி இருக்கான், பாலே மதுரமா இருக்கும். கண்ணல்னு இந்த இடத்துல சர்க்கரையை சொல்ற, கண்ணல்னா கரும்புன்னு அர்த்தம், கரும்புல இருந்து வந்த சர்க்கரைக்கு கண்ணல்னு இப்ப பேர் வச்சிருக்கார். அதனால சர்க்கரையும் பாலும் கலந்தா போதே வெறும் பாலே மதுரமா இருக்கும், வெறும் சர்க்கரையே மதுரமா இருக்கும், சர்க்கரையும் பாலும் கலந்தா போலே திருவாபரணத்தோட கலந்து எம்பெருமான் பரம போக்கியமா இருக்கான். கண்ணல் பால் அமுதாகி வந்து போக்கியமாக வந்து கண்ணல் பால் அமுதம் எப்படி இருக்கும் அப்படி வந்து இல்லான்னு சொல்லும்போது திவ்ய பூஷண பூஷ்யங்களுடைய ஐஸ்வர்யத்தியாலே கண்ட சர்க்கரையும் பாலும் கலந்தா போலே நிரதி செய்ய போக்கியனாய் என் நெஞ்சில் புகுந்து எனக்கு மறக்க ஒண்ணாதபடி ஒரு க்ஷணமும் என் ஹிருதயத்தை விட்டு போகிறளன் என்கிறாள். என் நெஞ்சில் புகுண்டு என்னால் மறக்க முடியாதபடி என் ஹிருதயத்தை விட்டு போக மாட்டேங்கிறாள். கண்ணற்பால் அமுதாகி வந்து என் நெஞ்சம் கையானே அப்படிங்கிறார். இதுல கண்ணல் பால் அப்படின்னா தேசியம் கூட அடிக்கடி சொல்ற வழக்கம் இது, கீரம் சர்க்கரை ஏவ அப்படின்லாம் சொல்ற. அதெல்லாம் ஒரு விஷயம் என்ன கேட்டா, பால்ங்கிறதே பரம மதுரமாகும். இந்த காலத்துல நமக்கு பாலினுடைய மாதுரியம் ரொம்ப பேருக்கு தெரியாது. பசும் பால் கறந்த பால் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கு சர்க்கரை தேவை கிடையாது, சர்க்கரை இல்லாமே நல்ல மதுரமா இருக்கும். அதுல சர்க்கரை சேர்த்தா கண்ட சர்க்கரை சேர்த்தா எப்படி இருக்கும், அத அந்த அளவு போக்கியமா இருக்கானா இந்த திருவாபரணத்தோடு பெருமாள் அனுபவிக்கணும். பெரும் பெருமானே மதுரமா இருப்பார், திருவாபரணத்தோடு பெருமாள்ங்கிறது கண்ட சர்க்கரையோட பால் சேர்த்தா மாதிரி என்பதாக சொல்றார். கண்ணல் பால் அமுதாகி வந்து
அவளும் சக்கரியமாக பரம போக்கியமா வந்து அர்த்தம் சாதிச்சிருக்க. இங்க வந்து இன்னொரு அர்த்தம் கூட சொல்றா, பாலும் சர்க்கரையும் அமுதமுமா அமிர்தமுமாக, அமிர்தமும் சேர்த்துண்டா, தேனும் பாலும் கண்ணலும் அமுதும் ஒத்தே அப்படின்னு சொல்ற மாதிரி அமிர்தத்தையும் சேர்த்துண்டு, பால் சர்க்கரை அமிர்தம் எல்லாம் சேர்ந்து இருக்க மாதிரி பெருமாள் அத்தனை போக்கியமா இருக்கான்னு ஒரு அர்த்தம் சொல்ற. ஆனா சாட்சாத்தமே அழகான சொல்லிருக்கார், இந்த அமுது அப்படின்னா அது வந்து பாலமுது நெய்யமுது தயிரமுது என்றுமா போலே ஜாரோக்தியால் கீரத்தை சொல்லுகிறது. அதான் வைஷ்ணவ பரிபாஷை இது, பால பாலமுது அப்படின்வா. அதுல கூட நம்ம ஆகங்கள்ல கூட சாற்றமுது அப்படிங்கிறோம், சாருன்னு அர்த்தம், அத்த பேர்ல சாருன்னு வா, சாற்றமுது அப்படின்வா. அத்த பேர்ல கரியின்வா, கரியமுது அப்படின்வா, கொஞ்சம் கரியமுது கொஞ்சம் சாற்றமுது அப்படிங்கிறோம். ஏன்னு கேட்டா அமுது, அமிர்தம் போல எம்பெருமானுக்கு அதை சமர்ப்பிக்கிறபடினாலே அது ஒண்ணு ஒண்ணுமே அமுது ஆறுது, திருக்கண் அமுது கரி அமுது சாத்திர அமுது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி கண்ணல் பால் அமுது, சர்க்கரை பாலும் கலந்த ஒரு அமுது, ஒரு பகவானுடைய நிவேதனம் அப்படிங்கிற மாதிரி நெய் அமுது பால் அமுது இன்னுமா போலே உபஜார் ஒப்பியான் கீரத்தை சொல்லுகிறது. பாலத்தான் சொல்ற பால் அமுது, பாலுக்கு தான் பெயர், கரியமுதுன்னு கறி கரியாய்க்கு தான் பெயர், அது மாதிரி பாலுக்கு தான் இந்த பெயர் அப்படின்னு சாட்சா சுவாமி சாதிச்சிருக்கார். எதுவானாலும் அமுதுன்னு சொன்ன அப்படின்னாலே பரம போக்கியத்துவம் விவட்சிதம் அப்படின்னு பிள்ளான் வந்து நேரத்தி செய்ய போக்கியனாய் அப்படின்னு வியாக்கியம் பண்ணியிருக்கார். அது எல்லை இல்லாத அளவு போக்கியனாக எம்பெருமான் திருவாபரணங்களோட சேர்த்தியாலே இன்னும் எல்லை இல்லாத அளவு போக்கியனாக என் மனசிலே வந்திருக்கான், என் நெஞ்சம் என் மனசிலே வந்து கழியானே இதை விட்டு போகவில்லை அவன் அப்படின்னு என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். சென்னி நீழ்முடி ஆதியாய உலப்பில் அணிகளத்தன் கண்ணல் பால் அமுதாகி வந்து என் நெஞ்சம் கழியானே. அடுத்தது கழிய மிக்கதோர் காதலள் இவள் என்று அன்னை காண கொடாள் வழுவில் கீர்த்தி திருக்குறும்புடி நம்பியை நான் கண்டபின் குழுமி தேவர் குழாங்கள் கைதொட சோதி வெள்ளத்தினுள்ளே எழுவதோர் உரு என் நெஞ்சுள் எழும் ஆர்க்கும் அறிவரிதே. இந்த பெண்ணானவள் நாளாக நாளாக இன்னும் காதல் அதிகமாகி அதிகமாகி இப்படியே பைத்தியம் பிடித்தா போது இருக்கிறாள் என்பதாக நினைத்து தாயானவள் இவளை வெளியே விட்டு விடவில்லை. திருக்குறுங்குடி நம்பியை சேவிக்கும்படியாக, திருக்குறுங்குடி நம்பியை பார்க்கும்படியாக இவளை வெளியே விடவில்லை. ஆனால் குறைவில்லாத கீர்த்தியை உடைய திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் என்ன ஆயிற்று என்றால், அந்த எம்பெருமானுடைய திரு வடிவம் என் மனசுக்குள்ளே இருக்கிறது, அது நித்திய சூரிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சேர்ந்திருந்து கை தொழுது கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திருமேனி, அது நிறைவு செய்ய ஜோதிஷ் என்று சொல்லும்படியாக ஜோதிர்மயமான ஒளிமயமான திருமேனி, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான திருமேனியானது என் மனசுக்குள்ளே வந்து பிரகாசிக்கிறது. இது ஆர்க்கும் தெரியாதே, வெளியில் இருப்பவர்களுக்கு என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருமேனியை பற்றி ஒன்றும் தெரியாதே, அதனால் தானே கோபித்துக் கொள்கிறார்கள், அதனால் தானே என்னை விடாமல் இருக்கிறார்கள் என்பதாக. கழிய மிக்கதோர் காதல் இவள் என்று அன்னை காணக்கூடாது. அம்மா என்ன பண்றானா, இவ நாடாக நாளாக இவளுக்கு காதல் அதிகமாயிட்டு இருக்கே அப்படின்னு கவலைப்படுறா. லோகத்தில் தங்களுக்கு அபிமதரை பிரிந்தால் நாட்செல்ல நாட்செல்ல ஸ்நேகம் குறைய கடவதா இருக்க இவளுக்கு வர்த்தியா நின்றது என்று தாயாரானவள் நம்பியை அனுசந்திக்க ஒட்டுகிறடல். லோகத்தில் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம், நாளாக நாளாக காதல் குறைஞ்சிதான் இருக்கும், அதுவும் அபிமதரை பிரிந்தால் அப்படி தனக்கு பிரியமான இருக்கிற ஒரு நாயகனை பிரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கமாயிருக்கும். அப்ப நாளாக நாளாக ஸ்நேகம் அந்த பிரிவுனாலே பிரிவு துக்கம் அதிகமாகாது, பிரிவு பழக்கமாய் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஸ்நேகமே மெதுவா குறைஞ்சு 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 போய்
இப்படியே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவர் வந்தார்னா ஏண்டா வந்தாருன்னு ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடும். இப்படிதான லோகத்துல பார்த்துருக்கோம். ஆனா இந்த நாயகிக்கு அப்படி இல்லையா? மமச்சா அபச்சத காந்தாம் அகன் யகனி வர்தேன்னு பெருமான் சொல்ற, லோகத்துல ராமன் சொல்றப்பா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், காலமாக சோகம் குறையும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சீதா பிராட்டியை பிறந்து 10 மாசம் கஷ்டப்பட்டாரு, அகன் யகனி ஒவ்வொரு நாளும் சோகம் அதிகமாயிட்டே இருக்கான், குறையல, ஒவ்வொரு நாளும் மேல மேல அதிகமாயிட்டே இருக்கே அப்படிங்கிற. இது உண்மையான ஸ்நேகம், நல்ல ஸ்நேகம். அந்த மாதிரி இந்த நாயகிக்கும் இருக்கான், பெருமாளுக்கும் தாயாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம் அப்படிங்கறத பத்தி ராமாயணத்துல அடிக்கடி வரும், பல இடத்துல வரும். பிரீதி பூயோபியவர்தத அப்படின்னு ஒண்ணு, குணா ரூப குணாச்சாமி பிரீதி பூயோபியவர்தத. பெருமாளுக்கு சீதா பிராட்டி கிட்ட பிரீத்தியானது இன்னும் மேல 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 அதிகமாயிட்டே இருக்கான், குறையவே இல்லையா, நாளாக நாளாக அதிகமாறுதான். இது எப்ப சொல்றாரு அப்படின்னு கேட்டானா, எத்தனையோ வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆனப்பறம் பிரீத்தி குறைய வேண்டாமோ, ஆனா 12 வருஷத்துல 12 மடங்கு அதிகமாயிருக்கு அது பிரீத்தி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா, பிரியாவுக்கு சீதா ராமஸ்ய, சீதா தேவியானவள் பெருமாளுக்கு அடிப்படையா பிரியையாவே இருக்கிறார், பிரீத்தியே தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, தாரா பித்ரு கிருதாதி, தசரதர் கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லையா, அதனால அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிற காரணத்தானே ரொம்ப பிரியமா இருக்கார். பெருமாளை பொறுத்த வரைக்கும் தசரத சக்கரவர்த்தி என்ன கொடுத்தாலும் அது விசேஷம், தசரத சக்கரவர்த்தி வஸ்திரம் வாங்கி கொடுத்தா கூட எங்க அப்பா வாங்கி கொடுத்த வஸ்திரம், அவர் ஒரு ஆபரணம் வாங்கி கொடுத்தா கூட எங்க அப்பா வாங்கி கொடுத்த ஆபரணம் அப்படின்னு ஏத்துக்கிறது. அதாவது தசரத சக்கரவர்த்தி ராஜ்யம் கொடுத்தா கூட எங்க அப்பா ராஜ்யம் கொடுக்கிறார், ராஜதானி பிதுர் மமா அப்படின்னு வரும் ராமாயணத்தில், எங்க அப்பாவுடைய ராஜ்யம், எங்க அப்பாவை பார்த்து பட்டாபிஷேகம் பண்றார் அப்படின்னு. மறுநாள் தசரதர் காட்டுக்கு போனார், எங்க அப்பா காட்டுக்கு போக சொல்றார் அப்படின்னு கிளம்புற. அதான் இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அப்பா எது சொன்னாலும் அப்பா எது கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும், அந்த ரீதியில அப்பா சொல்றான்னு காட்டுக்கு போனா அதுவும் ரொம்ப பிடிக்கும், அப்பா சொல்றான்னு ராஜ்ய பரிபாலனம் பண்ணா அதுவும் ரொம்ப பிடிக்கும், அப்பா கிட்ட அத்தனை ஸ்நேகம். அந்த தசரத சக்கரவர்த்தி ஆனவர் சீதா பிராட்டியை விவாகம் பண்ணி கொடு, விவாகம் பண்ணிக்கிறாராம், அதாவது ராமனுக்காக. அவர் தானே கல்யாணத்துல அவர் வில்ல முறிச்ச உடனே, பெருமாள் வில்ல முறிச்ச உடனே சீதா பிராட்டியை கொடுக்கச்ச தசரத சக்கரவர்த்தி வரணும்னு சொல்லிட்டார் பெருமாள். அப்பா அவரோட அந்த அப்புறம் பேசிக்கோங்க அப்படின்ட்டார். அப்பா வந்த அப்புறம் பேசி ஜனக்கரும் தசரதரும் பேசி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, அப்புறம் தான் ஏத்துண்டாரு. அதனால தாரா பித்ருகிருதா ஐசி, அந்த காரணத்தினாலே சீதை கிட்ட ரொம்ப பிரீத்தி, அப்பா கல்யாணம் பண்ணி வச்ச பெண்ணு அப்படிங்கிற அப்படின்னா. குணாத்து, அதுக்கப்புறம் சீதா பிராட்டியினுடைய குணங்கள், ரூப குணாத்து, அதுக்கப்புறம் அழகு, எல்லாத்தினாலையும் பிரீத்தி பூயோ கவர்தத, மேல 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 பிரீத்தி அதிகமாய் அதிகமாயி, அது 12 வருஷத்துல இன்னும் அதிகமாச்சு, அடுத்த 12 வருஷம் காட்டுல இருக்கும்போது இன்னும் அதிகமா இருக்கு, எல்லாம் ஆனப்புறம் கடைசியில 24 வருஷத்துல ஆனப்புறம் இப்ப பிரிஞ்சிருக்க. அப்ப எத்தனை அளவு பிரீத்தி வளர்ந்துருக்கும், அத்தனை குறையத்துக்கு முன்னாலாகும், அது குறையாது. அப்போ சீதா பிராட்டியை பிரிஞ்சு இருக்கும்போது துக்கம் இருக்கு, அதுவும் அப்படி வளர்ந்துட்டே இருக்கான். அம்மச்சா அபச்சிதாந்தாம், அதாவது பரவாயில்ல வருஷா வருஷம் வளர்ந்தது, இது நாளுக்கு நாள் துக்கம் வளருது. இப்படிப்பட்ட பிரியமான ஒரு மனைவியை நாம் பிரிஞ்சு இருக்கோமே அப்படின்னு ரொம்ப பிரியமானவர் சொன்னார். ஸ்ரீ பிரணஷ்டேதி காருண்யாது ஆசிரித்தே சாண்டு சம்ஸ்கிருதா பத்னி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனேனு சார் அப்படின்னு சீதா பிராட்டி பிரிஞ்சு பெருமாள் பலவிதமா கஷ்டப்படுறார், காருண்யத்தினாலே கஷ்டப்படுறார், ஆண்டு சம்சத்தினாலே கஷ்டப்படுறார், சோகத்தினாலே கஷ்டப்படுறார், ஐயோ ஒரு பெண்ணுக்கு இத்தனை கஷ்டம் வரணுமா அப்படின்னு நினைச்சு கஷ்டப்படுறார். பிரியேதி, எனக்கு பிரியமானவருக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கஷ்டப்படுறார். அந்த மாதிரியாக பத்னி நஷ்டா, பத்னி ஆச்சே, தர்ம காரியங்கள்லாம் கூட இருந்து பண்ணணுமே, அவர் இல்லையேன்னு கஷ்டப்படுறா. அதனால அப்படி பலவிதமான சோகங்கள், அதெல்லாம் அகன்யகனி வர்த்ததே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதிகமாயிடும். அதே மாதிரிதான் சீதா பிராட்டிக்கும், சீதா பிராட்டிக்கும் பாலகாண்டத்தில் சொல்லிச்ச, பெருமாளுக்கு நாளுக்கு நாள் பிரீத்தி அதிகமாயிருக்கு அப்படின்னார்.
சீதா பிராட்டிக்கு எப்படின்னா, அவர் மனசுல என்னென்ன சங்கல்பம் பண்ணி வச்சிருக்காரோ, என்னென்ன மனோரசம் இருக்கோ, இது மொத்தமும் பெருமாள் கிட்ட இருக்கான். பெண்கள் எல்லாம் தம் மனசுல கனவு கண்டு வச்சிருப்பாள், என்னுடைய கணவர் இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கனவு காணுவாள்யோ. ஒரு மனோரசம் இருக்கும்போது ஆசை, அது நடக்குமா நடக்காதா தெரியாது, ஆனா ஆசைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ. ஆனால் அவர் மனசுல என்ன நினைக்கிறோ சீதா பிராட்டி அதை போல 100 மடங்கு இருக்கார் பெருமாள். இவர் என்கிட்ட ஆசை வைக்கணும்னு நினைக்கிறான்னா அதை போல 100 மடங்கு ஆசை வைக்கிறார். சீதா பிராட்டி சங்கல்பத்துக்கு மேல அப்படி இருக்கு, இப்படியே 12 வருஷம் இருக்கார். அதனால இப்படி 2 விதத்தினாலுமே பிரீத்தி ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய இடம் அந்த சீதா பிராட்டி நாயகி மாதிரி, பெருமான் நாயகன் மாதிரி தான் இந்த இடத்துல திருக்குறுங்குடி கம்பியும் இந்த பராமகிருஷ்ண நாயகியும் அப்படிதான் இருக்கலாம். கழிய மிக்கதோர் காதலள், நாளாக நாளாக அதிகமா காதல், இந்த பெண்ணானவள் அவனை பிரிந்து நாள் போக போக பிரபுத்தமான விலட்சணமான பிரேமத்தை உடையவள், இவன் மிக்கது ஓர் காதல்ங்கிற மிக்கதுன்னு அதிகமா இருக்கு. ஓர் அப்படின்னா இந்த மாதிரி காதல் லோகத்துல யாருக்குமே பார்க்க முடியாது. இது பகவான் நாராயண அபிமதா அனுரூப ஸ்வரூப ரூப அப்படின்னு சொல்ற மாதிரி எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய பிராட்டிக்கு அவருக்கு வரும். அது குறித்து இந்த பிராட்டி பாவத்துல தானே இவர் இருக்க, அதனால நாயிகா பாவத்துல இருக்கு அப்படின்னா இவருக்கு வரும். அப்படி பாரு, ஒப்பற்ற ஒரு காதல் இருக்கு, லோகத்துல பார்க்க முடியாத ஒரு காதல். கழிய மிக்கது ஓர் காதல் காதலை இவள் என என்று அன்னை காண கொடாள். அன்னை என்ன பண்ணான்னா, நம்பியை பார்க்கறதுக்கு அனுப்பல, பார்க்க அனுப்பல மாட்ட மாத்திரம் இல்ல, நினைக்க கூட விடல. நம்பியை நினைச்சு அழுதா உடனே அம்மா வந்து கோவிச்சுக்கிறா, நம்பியை நினைச்சு கை கூப்பினா அம்மா வந்து கோவிச்சுக்கிறா. அனுசந்திக்க ஒட்டாள், நம்பியை ஸ்மரிக்கவும் கூட ஒட்டாள் அப்படிங்கிறார். நினைச்சு கூட பார்க்க விடலையே, அவ்வளவு ஏதோ வந்து பேசிட்டே இருக்கா. இன்னும் எங்க ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்க, ஆகாசத்தை பார்த்து நம்பியை நினைச்சேன்னு இருந்தேன், என்ன எங்க அங்க பாத்துட்டு இருக்க அப்படிங்கிறா. இப்ப நம்பியை நினைச்சு கண்ட ஜன விட்டானா என்னமா அழுந்திருக்கே என்ன அப்படின்னு கேட்கிறா. எதுக்கு எடுத்தாலும் கோவிச்சுக்க, நம்பியை நிம்மதியா நினைக்கும்படி கூட அம்மா உடலியே. ஆனால் என் கதி என்ன தெரியுமா, வலுவில் கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின், வலுவில் கீர்த்தி, வலுவில்லாத கீர்த்தி உடையவன், குறைவில்லாத ஒரு கீர்த்தி உடையவன் அப்படின்னு அர்த்தம், பூர்ணமான கீர்த்தி உடையவன் அப்படின்னு பிள்ளாந்து கவிக்க. வலுவில் கீர்த்தி பூர்ணமான கீர்த்தியுடைய திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் என்ன ஆச்சுங்கட்டா, குழுமி தேவர குழாங்கள் கை தொழ. நம்மளுடைய திருமையினை முன்னாடி தேவர குழாங்கள் எல்லாம் குழுமி சேர்ந்திருந்து கை தொழிற்கான கைங்கறி மன்னன் இருக்கலாம். தேவர் குழாங்கள்னா நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால அயர் வரும் அமரர்களுடைய சமூகங்கள் இரண்டு அனுபவிக்க அப்படின்னு சாதிக்கிற பிள்ளானும், அயர்வரும் அமரர்கள் அப்படின்னா நித்திய சூரிகள் எல்லாருமே தனியா வந்து பெருமான சிகிச்சா போறாதுங்கிறதுக்காக குழுமி அவர்கள் ஒரு குழுவாக சமமாக வந்திருந்து அனுபவிக்கிறாளாம். ஏன்னு கேட்டா தனியா அனுபவிக்க முடியாதாம் பெருமாளுக்கு குழுமித்து, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கொத்த கொத்த கை கோர்த்து தான் அனுபவிக்க முடியும். குழுமி தேவர குழாங்கள் கை தொழ சோதி வெள்ளத்தின் உள்ளே, டாக்டர் சுவாமி சேர்க்கிற மகா பிரவாகத்தில் இழிவாரி போல பரஸ்பர சகாயாளாய் கொண்டு. ரெண்டு விஷயம் என்ன கேட்டா, ஒண்ணு தனியா அனுபவிக்க முடியாது, சில வஸ்துக்கள்ல தனியா அனுபவிக்க கூடாது, நல்ல விஷயமா தான் 4 பேரோட சேர்ந்து இருந்தா அனுபவிக்கணும், அதான் நல்லா இருக்கும். நல்ல ஆச்சரியமான சக்கர பொங்கல் அப்படின்னு வச்சுக்கோங்க, 4 பேருக்கு கொடுத்துட்டு சாட்டா அதுதான் ஒரு போகம் அப்படிங்கிறது. நல்ல விஷயம் லௌகிகமான விஷயத்துல கூட என்ன சொல்றாங்க கேட்டா, நல்ல கிரிக்கெட் மேட்ச்னா ஒருத்தனை பாக்கிறத காட்டு 10 பேரை சேர்ந்து பாக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த மாதிரியாக பகவத் விஷயத்திலே தானா அனுபவம், தான் மட்டும் தனியா இருக்கிற அனுபவங்கிறது அனுபவ குறவு, எல்லாரும் சேர்ந்து கோஷ்டியா இருந்த அனுபவம் அப்படிங்கிறது அனுபவம் அதிகம். அது ஒண்ணு. ரெண்டாவது இங்க சாட்சா சுவாமி என்ன சொல்றாருன்னா, தனியா அனுபவிக்க முடியாதுங்கிறார். என்ன வெள்ளத்திலே இழிவாரி போல, இந்த அனுபவங்கிறது அனுபவ வெள்ளம், அது அந்த பிரவாகத்தை அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ வெள்ளத்துல போற ஒத்து கொத்து கை கொத்துன்னு எல்லாருமா போற மாதிரி, நாங்க எல்லாருமா தேவர்கள் எல்லாம் அதாவது நித்திய சூரியர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து குழுமி சங்கமாக இருந்து கை தொழ அப்படின்னா கைங்கரியம் பண்ண அப்படின்னு வந்தோம்.
குழுமித்தேவர் குழாங்கள் கை தோழ சோதி வெள்ளத்தினுள்ளே திருக்குறிக்கு வந்து கைங்கிற மாட்டா சோதி வெள்ளத்தினுள்ளே எழுவதோர் ஊருக்குள்ள எம்பெருமாண்டி திருமேனி ஜோதி வெள்ளத்துக்குள்ள இருக்கான் பிரகாசமா இருக்கான் கூட்டி சூரிய பிரகாசத்தோடு கூட எம்பெருமான் திருமேனி இருக்கும் அப்படின்னு உபநிடத்தெல்லாம் சொல்றது எம்பெருமானை பற்றி சொல்லத்துல பரஞ்சோதி அப்படின்லாம் பல இடத்துல வரும் ஜோதிர்மயமான திருமேனி அப்படின்லாம் வரும் அதாவது என்ன கேட்டா அந்த திருமேனியில முதல்ல ஜோதிஷ் தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் திருமேனியே தெரியும் அந்த அளவு ஒரு பிரகாசம் பல பல பலன் ஒரு ஜோதிஷ் வந்த மாதிரி உள்ள பார்த்தா பெருமாள் திருமேனி குழுமி தேவர குழாங்கள் கைதோட ஜோதி வெள்ளத்தினுள்ளே எழுவது ஓர் உரு அதுக்கு ஜோதி வெள்ளத்தினுள்ளே எழுவது உள்ளே இருக்கக்கூடியது ஒரு உரு ஓர் உரு இங்கேயும் ஓர்னு போட்டிருக்க ஓர்னு கேட்டா ஒப்பற்றதான் அதாவது வாங்மனசா பரிச்சேத்தியமான அப்படின்னு சாதிக்கிற வாக்குனாலையும் மனசாலையும் சொல்ல முடியாத அளவு இருக்கக்கூடிய ஒரு அழகோடு கூடிய ஒரு திருமேனி அப்படின்னு அர்த்தம் அதை என்னன்னு சொல்ல முடியாது திருமேனி எப்படி இருக்கு என்னங்கன்னா சொல்ல முடியாது அப்படி அழகான திருமேனி அழகு வெள்ளத்தின் நடுவே உஜ்வலமாய் தோற்றுகிற விலட்சணமான நம்பியுடைய திருமேனி என் நெஞ்சிலே பிரகாசிக்கிறபடி ஒருவருக்கும் கோச்சரம் அன்று என்கிறாள் நம்பியுடைய திருமேனி விலட்சணமான நம்பியுடைய திருமேனி உஜ்வலமாய் தோற்றுகிறேன் பிரகாசத்தின் நடுவில் பிரகாசமா இருக்கான் அது ஏற்கனவே பிரகாசம் அது நடுவில் இன்னும் பிரகாசமா இருக்கு மத்தியானே தீபத்தை தேசம் அப்படின்னு வர ராமனை பத்தி சொல்லும் போது மத்தியானத்துல 12 மணிக்கு வெயில்ல நடந்து போனான்னா வெயிலுக்கு மேல பிரகாசமா இருப்பாராம் அவர் அந்த மாதிரி சூரிய வம்சத்துல அவதாரம் பண்ணி அத்தனை பிரகாசத்தோட இருக்கார் அந்த மாதிரி பிரகாசத்துக்கெல்லாம் பிரகாசமாக இருக்கக்கூடியவர் அழகு வெள்ளத்தினதுவே உஜ்வலமாய் தோற்றுகிறார் விலட்சணமான ஓங்கிறதுக்கு விலட்சணமான இந்த மாதிரி ஒரு திருமேனி அழகு யாருக்கும் கிடையாது ஒப்பற்றான லோகத்துல இருக்கக்கூடிய அழகுக்கெல்லாம் விலட்சணம் இந்த மாதிரியே நம்ப முடியாது அதாவது இந்த மாதிரி அழகு இருக்குமா அந்த மாதிரி அழகு இருக்குமா இதெல்லாம் காமிக்க முடியாது அது அப்ராகிருத்தமான ஒரு அழகு அது வாங் மனசா அகோச்சரமான நம்மளுடைய வாக்குனாலையும் மனசாலையும் நம்மளாலே சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு ஜோதிஷமயமான உருவம் அது என் நெஞ்சுள் எழும் என் மனசுக்குள்ள இருக்கு ஆர்க்கும் அறிவறிதே அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியாதே அப்படிங்கிற ஒருவருக்கும் கோச்சரம் என்று எனக்கு தெரியுது உங்களுக்கெல்லாம் தெரியாதே அப்படிங்கிற அதனால என்ன கேட்டா எனக்கு அவனை மறக்கை அசக்கியமானா போலே பிறக்கு அவனை அறியும் என்று கருத்து எனக்கு எம்பெருமானையும் மறக்க முடியல உங்களுக்கு எம்பெருமானை நினைக்க முடியல ஏன்னா அப்படிப்பட்ட திருமேனியுடைய எம்பெருமானை மனசுல நினைச்சு கூட பார்க்க முடியல உங்களால் எனக்கு மறக்கிறது கஷ்டமா இருக்கு உங்களுக்கு நினைப்பதே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு அழகாக சொல்லுகிறார் வியாக்கியானத்தில் ஒருவருக்கும் கோச்சரம் அன்று அப்படின்னு அது இருந்தா நீங்க என்னை கோபிச்சுக்க மாட்டாங்க ஒன்னும் நம்பியை புரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த அழகை புரிஞ்சிருந்து கொண்டீர்கள் ஆனால் நீங்கள் கோபித்துக் கொள்ள மாட்டீர்கள் என்பதாக இருக்கும் அறிவறிய பிரானை ஆழியம் கையனையே அலற்றி நரியனன் மலர் நாடி நங்குருகூர் சடகோபன் சொன்ன குறிகள் ஆயிரத்துள் இவை பத்தும் திருக்குறுங்குடி அதன் மேல் அரிய கற்று வல்லாறு வைஷ்ணவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே பலஸ்ருதி சொல்லுகிறார் திருக்கையிலே அழகான திருக்கையிலே அழகான சுதர்சனத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய நம் எம்பெருமான் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாத அளவு அழகுடைய அந்த எம்பெருமான் அந்த எம்பெருமானையே நினைத்து அந்த எம்பெருமானையே அலற்றி நல்ல புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து ஆழ்வார் நம் குருகூர் சடகோபன் சொன்ன குறிகள் ஆயிரத்துள் இவை பத்தும் அப்படின்னார் குறிகொள்னா சின்னம் அதாவது பகவானுடைய சின்னங்களை உடைய திவ்ய ஆபரணங்கள் திவ்ய ஆயுதங்கள் சங்க சக்கரங்கள் அதை அதிகமாக சொல்லக்கூடிய 1000 இந்த 10 பாட்டு திருக்குறுங்குடி 10 பாட்டு இதை பற்றும் நன்றாக தெரியும்படி யார் இதை அபியாசம் பண்ணுகிறார்களோ அரிய கற்று வல்லவராக யார் இருக்கார்களோ அவர்கள் இந்த ஆழ்கடன் ஞாலத்துள்ளே இந்த சம்சார மண்டத்திலேயே இருந்து வைத்து வைஷ்ணவராக அதாவது விஷ்ணுபரர்களாக
எம்பெருமானை மோட்சத்திலே அனுபவிப்பவர் போல் அனுபவிப்பவராக இவர்கள் ஆவார்கள் என்பதாக அர்த்தம். அரியக்கற்று வல்லார் வைஷ்ணவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளே. திருக்குறங்குடி நம்பி பாசுரங்களை கற்று வல்லவர்கள் இருக்காளே, அவர்கள் இங்கே அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை பெற்றிருப்பார்கள், மோட்ச அனுபவத்தை இங்கேயே பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறது தான். ஆழ்கடல் ஞானத்துள்ளே சம்சாரத்தில் இருந்து வைத்தே வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறது, சம்சாரத்தில் இருந்துட்டு அவர்கள் விஷ்ணு பக்தர்களாக நித்திய சூரியர்கள் சமமாக இருப்பார்கள். பகவத் தாசீக ரசிகராக இருப்பார், எம்பெருமானுக்கு தாசங்கிறத அனுபவித்துக் கொண்டிருப்பார். இங்கே அறிவறிய பிரானை ஆழியங் கையனையே அலற்றி, எம்பெருமான் அறிவறிய பிரான், அவனை தெரிந்து கொள்ள முடியாது. அவன் ஆழி அங்கையன், சுதர்சனத்தை அழகிய கையிலே ஏந்தியவன். ஆக சுதர்சனத்தை அழகிய கையிலே ஏந்தியவன், யாராலையும் புரிந்து கொள்ள முடியாதவன் அப்படின்னு ரெண்டு சொன்னார். இந்த ரெண்டையும் சேர்த்து பிள்ளான் சாதிக்கிறார். கையும் திருவாழியுமாயிருக்கிற தன்னுடைய திருவழகு ஒருவருக்கும் அறிய ஒண்ணாதபடியாயிருக்கக்கூடிய மகோபகார கணையே. கையில எம்பெருமான் திருவாழி வச்சிருந்துருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த சுதர்சனம் எதுக்காக வச்சிருந்துருக்கான், இப்ப நான் துஷ்டர்களை நிகிரம் பண்றதுக்காக அப்படின்னு தெரியும். ஆனால் அழகுக்காக அது வச்சிருக்காங்கிறது வைஷ்ணவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது வேற யாருக்கும் தெரியாது. மற்றவர்கள் எல்லா தேவதைகளுக்கும் தான் ஆயுதம் இருக்கு, இந்திரன் கையில வஜ்ராயுதம் இருக்கு, வருணன் கையில பாசம் இருக்கு, அதுக்கப்புறம் சிவன் கையில ஏதோ ஒரு வில்லு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு ஒரு ஆயுதம் இருக்குதான் இருக்கும், ஆயுதம் இல்லாத எந்த தெய்வமே கிடையாது. அது மாதிரி எம்பெருமான் கையில சக்கரம் இருக்கு அப்படின்னு எல்லார் கையிலும் ஆயுதம் இருக்கா மாதிரி இவர் கையில சக்கரம் இருக்கு, இது ஒரு ஆயுதம் இருக்கு. சக்கரம்ங்கிறது ஆயுத ராஜா, எல்லா ஆயுதம் மாதிரி கிடையாது, எல்லாத்தையும் ஒழிச்சிடும் அப்படிங்கிறது வாஸ்தவம், அதுவும் எல்லாரும் ஒத்துன்றது. ஆனால் இந்த சக்கரத்தை திருவாபரணமா நினைக்கக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள், எத்தனை அழகா பெருமான் சக்கரத்தோடு இருக்கா அப்படின்னு அனுபவிக்கிறார். அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதே, அந்த அழகு அது மாத்திரம் இல்லை, அந்த அழகனுடைய எல்லைங்கிறது வைஷ்ணவர்களுக்கே தெரியாது இப்படிப்பட்ட அழகு. அதனால அறிவறிய பிரானே ஆழியம் கையனையே, அப்படிப்பட்ட எம்பெருமானையே அலற்றி அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணி, நிறைய நல் மலர் நாடி நங்குருகூர் சடகோபன் சொன்ன நம்மாழ்வார், நல்ல நல்ல புஷ்பங்களை எல்லாம் நல்ல மலர்களை எல்லாம் நாடி அப்படிங்கிற நிறைய அப்படின்னா பரிமளசாலிகளான நல்லதான அபினவங்களான புஷ்பங்களை தேடி, புஷ்பங்களை தேடுமா போலே மனசாலே ஆராய்ந்து அப்படின்னு அர்த்தம். நிறைய நல் மலர்ந்து ஆடி நல்ல நல்ல புஷ்பங்கள், நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய நல்ல புஷ்பங்களை எடுத்து கொண்டுனார். அது எதுக்கு இங்க சொல்ற திடீர்னு புஷ்பங்கள் எடுத்துன்னு சொல்றாருன்னா, நல்ல புஷ்பங்கள்லாம் எப்படி தேடி பார்த்து நல்ல வாசனையா இருக்கக்கூடிய புஷ்பங்களை எடுப்பாளோ அந்த மாதிரி இங்கே ஆராய்ந்து பார்த்து சொன்ன இந்த பாட்டு என்பதாக இருக்கும். புஷ்பங்களை தேடுமா போலே மனசாலே ஆராய்ந்து நிறைய நல் மலர் நாடி அப்படின்னு இருக்கு, அதே புஷ்பங்களை தேடி எடுக்கிற மாதிரி அர்த்தம். இப்போ நம் குருகூர் சடகோபன் சொன்ன, அப்படி நம் குருகூர் சடகோபன் சொன்ன, இது வந்து பிள்ளான் சாதிக்கும் போது கையும் திருவாயுமாயிருக்கிற தன்னுடைய திருவழகு ஒருவருக்கும் அறிய ஒண்ணாதபடியாய் இருக்கிற மகோபகாரகனை அவ் உபகார எழுத பிரீதி பிரகர்ஷத்தாலே பரவசராய் அலட்சி அறிவறிய பிரானே ஆழியன் கையனையே அலட்சி என்று சொல்லியோ. அப்போ இது பெரிய ஒரு உபகாரகனையும் போட்டிருக்காருங்க, பெரிய உபகாரம் அறிவறிய பிரானே இருக்கொள்ளியோ, பிரானினா உபகாரகனையும் அர்த்தம், யாருனாலும் தெரிந்து கொள்ளப்பட முடியாத உபகாரகன் அர்த்தம். என்ன உபகாரம் சொல்றார் அப்படின்னா, யாருனாலும் தெரிஞ்சு கொள்ளப்பட முடியாதவன்ங்கிறதே ஒரு உபகாரம் தான். எப்படின்னு கேட்டா, விதியுடையார்க்கு அத்தை மறைத்து வைக்க பிரியமாகிறார் போலே தமக்கு நிறுத்திய போக்கிறான சர்வேஸ்வரன் மற்றொருவருக்கும் தெரியாதபடி இருக்கி தமக்கு உபகாரகமாக கொண்டாடுகிறார்னு சாக்ஷாத் சாதிக்கிறார். ஒரு பெரிய நிதி நம்ம கையில் இருக்க வச்சுக்கோங்க, அது யாருக்கும் தெரியாம வச்சா நமக்கு ரொம்ப பிடிக்கும், நாலு பேர் சொல்ல மாட்டோம். நம்ம அரசியமாக பெரிய நிதியா இருந்ததுன்னா அது இன்னொருத்தருக்கு தெரியாம இருந்தா நமக்கு ரொம்ப பிரியம். அந்த மாதிரி எம்பெருமானை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கலையோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பிரியம். எம்பெருமான் நமக்கு மட்டும்தான் தன்னை காட்டி கொடுக்கிறான். அந்த ஆழியன் கையன் அழகான கையிலே திருவாழியை ஏழுந்திருந்து இது அழகுங்கிறது எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்கல. ஆகா
தேவகி வசுதேவ கிரகத்திலே கண்ணன் அவதாரம் பண்ணான். அப்போ சங்க சக்கர கதாபாணியா தான் அவதாரம் பண்றான். அப்போ தேவகி சொல்றார், இந்த ரூபத்தை மறைச்சுக்கோ, எல்லாருக்கள்லையும் படக்கூடாதுங்கிற, இந்த துஷ்டர்கள்லாம் இந்த ரூபத்தை பார்க்கக்கூடாது, அங்க மட்டும்தானே சேவிச்சோம், கம்சன்னா இதை பார்க்கக்கூடாது. மா பிரத்யக்ஷம் மாம்ச திருஷாம் கிருஷிஷ்டாக, அவருக்கெல்லாம் நீ இப்படி காட்சி கொடுத்துறாத, நீ மறைச்சுக்கோ எல்லாத்தையும், சங்கத்தை மறைச்சுக்கோ, சக்கரத்தை மறைச்சுக்கோ. உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம், இப்படி திவ்ய திருமேனே எல்லாருக்கும் காமிக்கலாமாங்கிறார். அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பெரிய செல்வம் இது எம்பெருமாண்டி வடிவழகுங்க, அதை மறைச்சு வைக்கணும். எம்பெருமான் கண்ட பேரில் காமிக்கக்கூடாது, அப்போதான் நாம் அனுபவிக்கக்கூடிய நம்மாத்துல பைசா இருந்தால் நம்ம அனுபவிக்கிற மாதிரி. அதை எம்பெருமான் அப்படியே பண்ணுறானா, அவளுக்கெல்லாம் காமிக்கிறதே கிடையாது. அதனால பிரான் உபகாரகன் அப்படிங்கிற, பூவை கொண்டு என்றது புஷ்பத்தை போல் ஆராய்ந்து என்றபடியே இதுக்கு அருளி செய்த என்கிறத்தோடே அன்மையும் எம்பெருமானுக்கு உகப்பாம்படி நல்ல புஷ்பங்களை தேடுமா போலே மனசாலே சாவதானமாக நிரூபித்து அருளி செய்த எம்பெருமானுக்கு உகப்பா இருக்கணும் சொல்ற நல்ல புஷ்பங்களை தேடி தேடி பார்த்து எடுக்கிற மாதிரி எம்பெருமானுக்காக அப்படின்னு நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் சேர்த்து அருளி செய்து இந்த திருவாய்மொழி ஆயிரம். நம்முடைய திருவழகை முட்ட காண்கைக்கு ஈடான பிரபாவத்தை உடைய ஆழ்வார் அருளை செய்தான். நம் குருகூர் சடகோபன் சொன்ன அப்படின்றது, நன் குருகூர் அப்படின்றது நல்ல குருகூர் சடகோபன் அர்த்தம். நல்ல குருகூர்னா அது என்ன, நல்ல குருகூர் சடகோபன் நல்லன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். நம்பியனுடைய வடவழிகை முட்ட காண்கைக்கு ஈடான பிரபாவத்தை உடைய ஆழ்வார் வடிவழிகை அனுபவிப்பது, முட்டகம் முழுக்கமாக அந்த நம்பருடைய வடிவழகை அனுபவிக்கக்கூடியவரான ஆழ்வார், அதான் நல்ல ஆழ்வார். நன் குருகூர் சடகோபன் சொன்ன குறிகள் ஆயிரத்துள், குறிகள் ஆயிரத்துள் இவை பத்தும், குறி அப்படின்னா எம்பெருமாண்டிய சின்னங்கள் சங்க சக்கரங்கள், அதை பத்தி தான் நிறைய இருக்கும். பகவத் திவ்ய லாஞ்சன விஷயமான ஆயிரம் திருவாய்மொழியிலும் அப்படிங்கிறார். பகவத் திவ்ய லாஞ்சனம் அதாவது ஆயுதங்கள் ஆபரணங்கள் இதையெல்லாம் நிறையாக தெரிவிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆயுதம் மாத்திரம் சொல்ல, ஆயுதம் மாத்திரம் இல்லை, ஆயுதம் ஆபரணம் எல்லாத்தையும் பற்றி திருவாய்மொழியில் என்ன சொல்றார் அப்படின்னா, எம்பெருமாண்டிய குணங்கள், எம்பெருமாண்டிய அழகு, எம்பெருமாண்டிய ஆயுதம், எம்பெருமாண்டிய ஆபரணம், எம்பெருமாண்டிய திருமேனி, இதை பற்றி தானே சொல்றார். அதனால இந்த விஷயங்களே நிறையா சொல்லக்கூடிய இந்த ஆயுதம் குறிகள் ஆயுதத்துள் இவை பார்த்தும் திருக்குறுங்குடி, அதன் மேல் திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய எம்பெருமான்கிறத காட்டிலும் திருக்குறுங்குடிக்கு பெருமை என்ன கேட்டால், எம்பெருமானுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய பெருமை திருக்குறுங்குடிக்கு, எம்பெருமானுக்கு சீவை குண்டத்தில் இல்லாத பெருமை என்னன்னு கேட்டால், இங்கே தான் சௌசீல்யம் முதலானதெல்லாம், சௌசீல்ய சௌந்தர்யாதிகளில் திருநாட்டில் காட்டிலும் அவதாராதிகளில் காட்டிலும் பரத்துமுள்ள நம்பி பக்கலிலே என்று உபபாதித்த திருவாரமொழி, இது திருவாரமொழி என்ன சொன்னான்னு கேட்டால், எம்பெருமானுடைய அழகு எம்பெருமானுடைய சௌசீல்யம் முதலானதெல்லாம் பார்த்தா திருநாட்டான சீவை குன்றத்தை காட்டிலும் திருப்பார்கடலை காட்டிலும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை காட்டிலும் திருக்குறளை நம்பிக்கிட்ட தான் இருக்கு. அழகுங்கிறது இங்கே தான் இருக்கு, சௌசீல்யங்கிறது இங்கே தான் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறான் இல்லையா, மொத்த பேருக்கும். அதனால சௌசீல்யம் முதலானதெல்லாம் இங்கே தான் இருக்கு. அதனால எல்லா விதத்திலையும் அந்த திருநாட்டை விட மேற்பட்டதாக, திருப்பார்கடலை விட மேற்பட்டதாக இந்த திருக்குறங்குடி இருக்கு. எம்பெருமானுக்கு அத்தனை பெருமை சேர்க்கும்படியாக இருக்கான் அந்த திருக்குறங்குடி, அதன் மேல். அதனால திருக்குறங்குடி பெருமான் சொல்லாம திருக்குறங்குடினே சொல்லிட்டேன். திருக்குறங்குடியில் வந்த பிள்ளைகள் தான் பெருமானுக்கு இத்தனை பெருமை, இத்தனை சௌசீல்யங்கள்லாம் அங்க இருந்தா ஒன்றும் கிடையாது, இத்தனை கிடையாது. என்ன கேட்டா அங்க நித்திய சூரியனுக்கு அனுகிரகம் பண்ணுவான், அதுல என்ன பெருமை இருக்கு? இங்க சம்சாரிகளுக்கு அனுகிரகம் பண்றதுதானே, அப்பதானே எம்பெருமானுடைய கருணை எல்லாம் பிரகாசிக்கும். கருணை பிரகாசிக்கணும்னா ரொம்ப கீழே இருக்கவர்களுக்கு அனுகிரகம் பண்ணச்சான கருணை பிரகாசிக்கும். அதனால எம்பெருமானுடைய கருணையோ, எம்பெருமானுடைய சௌசீல்யமோ, எம்பெருமானுடைய சௌலபியமோ, எம்பெருமானுடைய வாத்சல்யமோ, இதெல்லாம் பிரகாசிக்கக்கூடிய இடம் திருக்குறங்குடி தான், சீவை குண்டம் கிடையாது. அங்க வாத்சல்யத்துக்கெல்லாம் விஷயம் தேவையில்லை, ஏன்னா தப்பு பண்ணாதானே வாத்சல்யம், அங்க தப்பு பண்ண போறதில்லை, எல்லாரும் ஞானிகளா இங்க அப்படி இல்லை. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கே பெருமையை சேர்க்கிறது திருக்குறங்குடி, அங்க வந்த முடியாத எம்பெருமானுக்கு எல்லாம் பிரகாசிக்கலாம் திருக்குறங்குடி. அதன்மேல் இந்த பத்து பாட்டுக்குள்ளே இதை அறிய கற்று வல்லாறு வைஷ்ணவர் அப்படிங்கிறார். அதாவது எல்லாத்த காட்டிலும் நம்பி பக்கம் தான் வசதி இருக்குங்கிறத உபவாதித்த இத்திருவாய்மொழியை
வெக்தமாக அபியசித்தவர்கள் அரிய கற்று வல்லார் அப்படின்னா மேலோட்டமா சொல்றதா இந்த நன்றாக அனுபவித்து சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு நன்றாக தெரியும்படி அபியசித்து இவற்றினுடைய அர்த்தங்களை அறிந்தவர்கள் அப்படிங்கிறார். இதுன்னு சொல்ல மாத்திரம் இல்லை அர்த்தத்தோட தெரியும். அதுவும் நன்னா சொல்லவர்கள் பாட்டா பாடுறவர்கள் இவர்கள்லாம் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே அகாதமான சமுத்திரத்தை உடைய பூமியிலே சம்சார மண்டலத்திலே இருந்து வைத்தே வைஷ்ணவர்கள் பகவத் தாஸ்யருக்கு ரசிகர்கள் ஆழ்கடல் ஞாலத்துள்ளேங்கிறதுக்கு சம்சாரத்துள்ளேன்னு அர்த்தம் பண்றது கடல் சூழ்ந்த ஞானம் உலகம் அப்படின்னா சம்சாரத்துக்குள்ளே இருந்து சம்சாரத்துக்குள்ளேயே இருந்துட்டு அவர்கள் வைஷ்ணவர்களாக விஷ்ணு பக்தர்களாக ஆனால் பரமதத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் போல தத் விஷ்ணுவோ பரமம் பதம் சொல்லவில்லை அங்கே இருக்கிற வைஷ்ணவர்கள் போல இங்கிருந்து எம்பெருமானியை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள் இந்த அரிய கற்று வல்லார். இவை பத்தும் வல்லார் என்று இவ்வளவு சொல்லாதே அரிய கற்று வல்லார் என்கையாலே இவை பத்தும் வல்லார் தான் முன்னாடியில பொதுவாக சொல்ல இந்த பத்து பாட்டும் வல்லவர் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் அரிய கற்று வல்லார் வைஷ்ணவர் அப்படின்னு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதான் சௌந்தரிய சௌசீல்யாதிகளால் திருநாட்டில் காட்டில் திரும்ப திருக்குறுங்குடி இந்த பத்து பாட்டு சொல்றா இல்ல இந்த திருக்குறுங்குடி நம்பிதான் திருநாட்டில் இருக்கக்கூடிய பெருமானை காட்டிலும் திருப்பார்கடல் இருக்க பெருமானை காட்டிலும் பிரகாசிக்கக்கூடிய இடம் இதுதான் திருக்குறுங்குடி தான் அப்படிங்கறதை உணர்ந்துட்டு யார் சொல்றாலோ அவர்கள் இங்க இருந்தே வைஷ்ணவர்கள் ஆவார்கள் அப்படின்னு அர்த்தம். அரியக்கற்று வல்லார் வைஷ்ணவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே சாமி தேசிய ஸ்லோகம் சங்காத்யைஹி யஜ்ஞசூத்ராதிபிரபி ச ததா சாங்கமுக்கேஸ்வரஸ்ய பிம்போஷ்டாத்யை சுனாசாம் விரததிமிரவதி ஜோதிரூர்ஜஸ்வி மூர்த்தியாம் நேத்ராப்ஜேஜி நேத்ராப்ஜாத்யைஹி அசேஷாபரண சுஷமயா ஸ்வைஷ்ய பக்தைர் மனோஜ்ஞஹா. அதான் இப்ப சொல்லணும் அசேஷாபரண சுஷமயா எல்லா விதமான ஆபரணங்கள்னாலே சேரக்கூடிய அழகுடையவன் அப்படின்னு சென்னி நீள்முடி ஆதிகாய உழப்பில் அணிகலத்தன் பாட்டு சொல்றார்கள். கிரீடத்திலேருந்து ஆரம்பிச்சு சகல விதமான ஆபரணங்களும் அதான் அசேஷ மொத்த ஆபரண சுஷமையா அந்த ஆதம அந்த ஆபரண பிரகாசத்தினாலே பிரகாசிக்கக்கூடிய சைஷ பக்தைஹி அடுத்து தன்னுடைய பக்தர்கள் குழுமி தேவர் குழாங்கள் கைத்தொழஞ்சினர்கள் சித்த சூரியர்கள் எல்லாம் அவர்கள்லாம் கைங்கரியம் பண்ணும்படி இருக்கோம்னு சொல்லும்படினாலே நித்த சூரிகளாலும் தரிசனியராய் நித்த சூரிகள் சமூகம் சமூகமா வந்து எம்பெருமானை சேவித்து சேவித்து ஆனந்தப்படும்படி இருக்கக்கூடியவன் அப்படின்னு அது அந்த பாட்டினுடைய சாரம். அசேஷாபரண சுஷமையாங்கிறது எட்டாம் பாட்டினுடைய சாரம் இல்ல ஒன்பதாம் பாட்டினுடைய சாரம். அப்புறம் வந்து இங்கே சைஷ்ட பக்தை தன்னுடைய பக்தர்களாம் சொல்றபடினால குழுமி தேவர்கள் குழாந்த கைத்தொட அப்படிங்கிறது அடுத்த பத்தாம் பாட்டினுடைய சாரம். மனோஜ்ஞஹா அதனாலே எல்லாருடைய மனசையும் கவரக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அவன் தேவஹா சுவானாம் அஜஸ்திரம் ஸ்மிருதி விஷயதையா பாகி தம்மை சேர்ந்தவர்களுக்கு எப்பவுமே நினைவிலே நிற்கக்கூடியவன். ஏன்னா என் நெஞ்சம் விட்டு அகலான்னு இத்தனை பாசத்துல திருப்பி திருப்பி சொல்றதெல்லாம் என்ன மனசை விட்டு எம்பெருமான் போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றார். என் நெஞ்சம் கழியானே அப்புறம் என் மனசு நேமியம் கையுள்ளதே ஆவியேன் ஆவியின் மேலனவே என் நெஞ்சம் நிறைந்தனவே அப்படின்னு சொல்றார். அதனால எப்பவுமே மனசை விட்டு மாறமாட்டான் மனசிலே ஸ்மிருதி விஷயமாக நினைவில் எப்பவுமே நிற்பான் அந்த எம்பெருமான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. சைஷ பக்தர் மனோஜ்ஞா தேவஹா சுவானாம் அஜஸ்திரம் ஸ்மிருதி விஷயத்தையா பாதிச்ச இத்தியபியதாயி எப்பவுமே ஸ்மிருதி விஷயமா இருக்கக்கூடியவன் அவனை மறக்க முடியாது அப்படிப்பட்ட திருவழகோடு கூடியவன் அப்படிங்கிறதை இங்கே சொன்னார். அடுத்த திருவாய் மொழி கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞாலமாவேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும் கடல் ஞாலமுண்டேனும் யானே என்னும் கடல் ஞாலத்தீசன் வந்தேரக்குலோ கடல் ஞாலத்தீர்க்கிவையன் சொல்லுகேன் கடல் ஞாலத்தின் மகள் கற்கின்னவே என்பதாக நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார்
தேசிகன் திருவடிகளே சரணம்.